ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குளோபல் வார்மிங் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாம குளோபல் வார்மிங் பத்திய ஃபுல் டீடைல்ஸ், அதாவது அது என்னது, அதோட எஃபெக்ட்ஸ் என்னது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதெல்லாம் பத்தியும் இந்த வீடியோ இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல குளோபல் வார்மிங்னால நடக்க போற சில கேட்டாஸ்ட்ராஃபிக் இவெண்ட்ஸ் பத்தியும் நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். லைக் நிறைய சயின்டிஸ்ட் 2050 நிறைய கோஸ்டல் ரீஜியன் சப்மர்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் மட்டும் இல்லாம ஸ்டாட்டிஸ்டிக்கலி எவ்வளவு சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல குளோபல் வார்மிங்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளாக அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, ஏர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது லாங் டேர்ம் ஹீட்டிங்னால ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர்த் மாறுபடும். ஏன் இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யோசிச்சிங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னால. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், எக்ஸெட்ரா. அதிக அளவில் இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் ஆனால் ரொம்ப ஹசார்டஸ் ஆகிடும். இது ஏன்னா இந்த கேஸஸ் அட்மாஸ்பியரில் நிறையா இருக்கிறதுனால சன்லைட் சர்ஃபேஸில் பட்டவுடனே டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகாது, இன்ஸ்டட் பயங்கரமாக அப்சர்வ் ஆகும். இதனால் ஓஷனில் அதிகமாக ஹீட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஈவென்ச்சுவலி நம்மளோட ஏர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அதிக அளவில் இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எப்படி எமிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நேச்சர் பெரிய காரணமாக இருக்கிறது இல்லை, ஆர்டிஃபிஷியல் ரீசன்ஸ் தான் அதிக காரணமாக இருக்குது. இது ஏன்னா நம்ம அதிக அளவில் ஃபாசில் ஃபியூயல்ஸ் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பெட்ரோல் அண்ட் டீசல். இது பேர்ன் ஆகி இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை எமிட் பண்ணுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ், மெடிக்கல் வேஸ்ட், ஏசிலையும் ஃப்ரிட்ஜ்லையும் யூஸ் பண்ணுற குளோரோ ஃப்ளோரோ கார்பன்னாலையும் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட எஃபெக்ட் சும்மா கிடையாது, ரொம்ப லீத்தல். இது நேச்சரை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுது. நேச்சர் மட்டும் இல்லாமல் ஹியூமன் அண்ட் அனிமல் இன்ஹாபிட்டன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. என்னென்னலாம் ஆகும்னா, டேஸ் போக போக ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டேவோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிராஜுவலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால போல்ஸில் இருக்கிற கிளேசியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது மெல்ட் ஆகிறதுனால ஓஷியன் லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நிறைய கோஸ்டல் ரீஜியன்ஸ் சம்மர்ஜ் ஆகிடும். சில ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐஸ் கேப்ஸ்குள்ள ஏன்ஷியன்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கலாம், புது புது கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை சொன்னோன்னே நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், அப்போயே இதோட சிம்டம் நம்ம இன்னும் பார்க்கல அதுதானே. இது ஏன்னா இந்த ஏன்ஷியன்ட் அனிமல்ஸ்லாம் இந்த ஐஸ் கேப்ஸ்குள்ளே ஃப்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பித்து உயிர் வாழ தேவையான கண்டிஷன் மறுபடியும் வந்துடுத்துனா நம்ம உயிரோட மறுபடியும் பார்க்க முடியும். இதனால் வேர்ல்டில் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு நிறைய கேட்டாஸ்ட்ராஃபிக் எஃபெக்ட்ஸ் நடக்கும், கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ்லாம் இருக்கும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்மர் சீசனில் மழை பெய்யலாம், வின்டர் சீசனில் வெயில் அடிக்கலாம், இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்கும். இன்றைக்கி அதிகமாக புஷ் ஃபயர்ஸ், சைக்ளான்ஸ், ட்ராட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ் இதெல்லாம் ஒரு காமன் பார்ட் ஆஃப் லைஃப் ஆகிடும். ஓஷியன்ஸ் வார்ம் அண்ட் அசிடிஃபை ஆகிடும். இதனால் ஓஷனில் இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் நிறையா எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லோரும் ஃபுட் செயின், ஃபுட் வெப்பை கேள்விப்பட்டிருக்கோம். இது பேசிக்கலி என்னதுன்னா, எல்லா ஆர்கானிசம்ஸும் ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ சில ஆர்கானிசம்ஸ் செத்து போகிறதுனால, லைக் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுனால ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகி இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கு பர்சனலாக எப்படி இந்த கிளைமேட் சேஞ்சஸ் இம்பாக்ட் ஆகும் பார்க்கலாம். இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்சூரன்ஸஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக ஆரம்பிக்கும். ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். நிறைய ரெக்ரியேஷனல் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிப்பாங்க. வாட்டர் குவாலிட்டி இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப மோசமாயிடும். ஃபெமைன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபுட் அண்ட் வாட்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். ஹியூமன்ஸ்க்கு ஹெல்த் அசார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், நிறைய அலர்ஜிஸ் அண்ட் ஹெல்த் ரிஸ்க்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டாக்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், நிறைய பிளாக் அவுட்ஸ் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்லாம் அதிகமாயிடும், அவுட்டோர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் சொன்னதே கொஞ்சம் தான். ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவல் அண்ட் ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணாலும் 2000 pounds ஆஃப் CO2 நம்ம சேவ் பண்ணலாம், கம்மியாக டிரைவ் பண்ணணும். இந்த பெட்ரோல் டீசலில் ஓடுற வண்டி நம்ம ஒன்லி நெசசிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எதனால் இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி போனோன்னா சைக்கிளில் வாக் பண்ண கற்றுக்கணும். இல்லைனா எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நிறைய கண்ட்ரீஸில் இதை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஒரு 20 பேர் தனித்தனியாக ஒரு வண்டியில் போகிறத விட்டு எல்லோரும் எதனா ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனால் நம்ம என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் எல்லோரும் ஒவ்வொருத்தரோட சோஷியலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ட்ரீஸை பிளான் பண்ணணும். இதனால் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கம்மியாகிறது இல்லாமல் நம்மளோட லைஃப் லைனாக இருக்கிற ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும். ரெனியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரெனியூபிள் எனர்ஜினா மறுபடியும் அப்டேன் பண்ணுற மாதிரி எனர்ஜி. ஸோ நம்ம இந்த சோலார் எனர்ஜி, ஜியோ தெர்மல் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸஸ்க்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸை யூஸ் பண்ணணும், லைக் எல்இடி லைட்ஸ்.
ஹாட் வாட்டரை கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கீசர்ஸ்னால நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இல்லைனா இதுக்கு பதிலாக எனர்ஜி எஃபிஷியன்ட் கீசர்ஸை போட்டுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏசியும் லிமிட்டடாக போடணும் அண்ட் வாட்டரை மினிமலாக யூஸ் பண்ணணும். ஏன்னா டைம் போக போக பாப்புலேஷனும் கூட இன்க்ரீஸ் ஆகுது. இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் சென்னை, நியூயார்க் அண்ட் லண்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் 2050க்குள்ளே சப்மர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் சப்மர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? த ஹார்ஷ் ரியாலிட்டி இஸ் உண்மை தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இப்படியே கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். இன்னும் சில சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேஞ்ச் வந்து இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட் சயின்டிஸ்ட் கண்டிப்பாக இதை சேவ் பண்ண ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் எந்தெந்த பார்ட்ஸ் முழுகும் அப்படின்ற மேப்பை இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இது வெறும் ஒரு பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான். இட்ஸ் வேர்ஸ் பீக் போனால் சென்னையே ஃபுல்லாக காணாமல் போயிடும். பட் வேர்ல்ட் வைட் இதை பற்றி எல்லா கண்ட்ரீஸும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பேசியிருப்பாங்க, இல்லை எதனா ஆக்ஷனாவது எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்கன்னு இப்போ பார்ப்போம். யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. இதுதான் இந்த பாப்புலரி நோன் ஏர்த் சம்மிட். இது எந்த இடத்துல நடந்ததுன்னா பிரேசிலில் ரியோ டி ஜெனரியோன்னு ஒரு இடத்துல June 1992. இதில் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், டிப்ளமேட்ஸ், சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜிஓஸ் தான் கலந்துருந்தாங்க. இதில் வேர்ல்டோட ஃபியூச்சர் பற்றியும் வேர்ல்டோட ஃபியூச்சருக்கு ஆதாரமாக இருக்கிற என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா, நீங்கள் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுங்கப்பா, அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்ல, ஆனால் நான் உங்ககிட்ட ரெண்டு வேர்டு மட்டும் சொல்லிக்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு வேர்டு என்னதுன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து வந்தது தான் Agenda 21. ரியோ டிக்ளரேஷன் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலும் இதை மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. பட் அது மட்டும் பார்த்தாது, ஒவ்வொரு சிட்டிசனோட கோஆப்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இவ்வளோ சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? வெயிட், நான் இப்போ ப்ளே பண்ண போகிற விஷுவல்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரியும். Thank you.